அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் வந்து வரமாட்டாங்க, ஆப்ஷன் வந்து எவ்வளவு ஆகும், சரிங்களா? இப்போ 2019 குரூப் ஃபோரில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆப்சன்ட் ஆச்சு, இப்போ 2023 கவுன்சிலிங்கில் எந்த அளவுக்கு ஆப்சன்ட் வந்து ஆகும், இந்த ஆப்சன்ட் ஆகிறதுக்கு காரணங்கள் வந்து என்ன என்ன, ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இந்த ஆப்சன்டீஸை பொறுத்து தான் பார்டர் மார்க் எடுத்தவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன என்ன அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, ராங் சர்டிஃபிகேட், சரிங்களா? அவங்கக்கிட்ட சரியான சர்டிஃபிகேட்டே வந்து இருக்காது, ஆனால் அவங்க வந்து குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? அது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து டெஸ்டிடூவிடோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, ஆதரவற்ற விதவை சான்று அப்படின்னு சொல்லி. அந்த ஆதரவற்ற விதவை சான்று அப்படின்றது அசிஸ்டன்ட் கலெக்டர், அதுக்கப்புறம் ஆர்டிஓ ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், டெபுட்டி கலெக்டர், ஸோ இந்த மாதிரியான கேடரில் இருக்கவங்ககிட்ட தான் அந்த ஆதரவற்ற உதவி சான்று அப்படின்றது வாங்கணும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண தான் அந்த சர்டிஃபிகேட் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஆனால் சாதாரணமாக விதவை சான்று அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா, தாலுகா ஆஃபீஸில் நம்ம ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய பேர் இந்த சான்றை வந்து வச்சுக்கிட்டு அவங்க வந்து டெஸ்டிடியூட் கோட்டாவில் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸ் சர்வீஸ் மேன், பேரண்ட்ஸ் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருப்பாங்க, கேண்டிடேட் வந்து அவர் அப்ளை பண்ணும்போதெல்லாம் தவறுதலாக வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த அப்ளை பண்ணும்போது வந்து தவறுதலாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்போ கம்யூனிட்டி வந்து பிசியாக இருப்பார், ஸோ அவர் வந்து எம்பிசி அப்படின்னு சொல்லிட்டு தவறுதலாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எஸ்சியாக இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு தவறுதலாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க தவறுதலாக அப்ளை பண்ணுறதை பொறுத்து தான் அவங்க எக்ஸாமில் என்ன மார்க் எடுத்திருக்காங்க, என்ன கம்யூனிட்டி அப்படின்றத வச்சு ரேங்க் வந்து போட்டிருப்பாங்க, சரிங்களா? இப்போ அவர் உண்மையிலே வந்து எஸ்சி, ஆனால் எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிட்டாரு. எஸ்டிக்கான அந்த கம்யூனிட்டி ரேங்க் வந்து போட்டிருப்பாங்க, ஓவரால் ரேங்க் எல்லாமே கால்குலேட் பண்ணி எஸ்டி கம்யூனிட்டிக்கு தான் வந்து போட்டிருப்பாங்க. அவர் உண்மையிலே எஸ்சி கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ரேங்க் வந்து பின்னாடி வந்து போவார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறுதலாக அப்ளை பண்ணதுனால அவருக்கு அங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ராங் சர்டிஃபிகேட், சரிங்களா? ஒன்று வந்து சர்டிஃபிகேட்டே வந்து அவங்ககிட்ட இருக்காது, இன்னொன்று தவறுதலாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த தவறுதலாக அப்ளை பண்ணும்போதில் நம்ம என்ன அப்ளை பண்ணியிருக்கோமோ அதை வச்சு தான் நமக்கு ரேங்க் போட்டிருப்பாங்க, சரிங்களா? அப்போ கவுன்சிலிங்கில் போய்ட்டு அதை வந்து கரெக்ஷன்லாம் வந்து பண்ண முடியாது, அதனால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஒன்று. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி நல்ல ஜாப்புக்கு வந்து போயிருப்பாங்க. ரீசெண்டாக என்னென்ன எக்ஸாம் வந்து வந்தது, நமக்கு அந்த சர்வேயர், டிராஃப்ட் மேனு, ஸோ அந்த எக்ஸாம் வந்து இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் தாலுக் எஸ்ஐ அந்த எக்ஸாம் வந்து இருக்குது, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து நிறைய எக்ஸாம் வந்து வந்தது. ஸோ அதிலெல்லாம் பாஸ் பண்ணி அந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணி அந்த ஜாப் நல்ல ஜாப் அப்படின்னு சொல்லி, இதோட சேலரி அதிகம், நல்ல ஜாப் அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா அவங்களாம் வந்து இங்கே கவுன்சிலிங் வந்து வரமாட்டாங்க, ஆப்சண்ட் ஆகிடுவாங்க. ஓகே. மூணாவது ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஜேஏ டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இவங்களில் மாறி மாறி வந்து போஸ்ட் எடுக்கிறது. இப்போ ஒருத்தவங்க வந்து டைப்பிஸ்ட்டாக வந்து இருப்பாங்க, அவங்க வந்து டைப்பிஸ்ட்லேயும் போஸ்ட் எடுக்கலாம், ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயும் போஸ்ட் எடுக்கலாம். அந்த அளவுக்கு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பொறுத்து இது வந்து வரும். அதாவது நான் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் எடுத்துக்கிறேன் அப்படின்னா டைப்பிஸ்ட்டில் ஒரு வேக்கண்ட் வந்து ப்ளஸ் ஆகும், சரிங்களா? டைப்பிஸ்ட்டில் ஒரு பார்டர் மார்க் எடுத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் வந்து நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கல, நான் வந்து டைப்பிஸ்ட்லேயே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க. அதே போல் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் இருக்கவங்க நல்ல மார்க் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு டைப்பிஸ்ட்லேயும் எடுக்கலாம், ஜூனியர் அசிஸ்டண்ட்லேயும் எடுக்கலாம். ஸோ அவங்க வந்து எந்த போஸ்ட்டை செலக்ட் பண்ணுறாங்களோ அது போனாங்க அப்படின்னா அவங்க அந்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் ஒரு வேக்கண்ட் வந்து ப்ளஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் போஸ்ட்டை வந்து மாற்றி மாற்றி எடுக்கிறதுனால இப்போ டைப்பிஸ்ட்டில் வந்து ஒரு 100 பேர் வந்து டைப்பிஸ்ட்டு வேண்டாம், ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா டைப்பிஸ்ட்டில் இருக்கிற பார்டர் மார்க் எடுத்தவங்க நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். ஸோ இது ஒரு ரீசன். நாலாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஜாப்பில் வந்து இருப்பாங்க, சரிங்களா? அவங்க வந்து ஏற்கனவே வந்து குரூப் 4 ஜாப்லேயே வந்து இருப்பாங்க, குரூப் 2 ஜாப்பில் வந்து இருப்பாங்க, குரூப் 1 ஜாப்பில் வந்து இருப்பாங்க,
சரிங்களா. இந்த குரூப் டூ ஜாப்பு குரூப் ஒன் ஜாப்பில் இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா ஒரு ஒரு ட்ரைனிங்காக ஒரு இது இது மேற்கொண்டு சிவில் சர்வீஸ் இந்த மாதிரி படிக்கிறதுக்காக இந்த எக்ஸாம் வந்து எழுதி பார்த்துருப்பாங்க சரிங்களா. ஆல்ரெடி குரூப் ஃபோர் ஜாப்பில் இருக்கிறவங்க ஏன் எழுதுகிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து பார்க்கலாம். ரீசன் வந்து 5, ட்ரான்ஸ்ஃபர் டு நேட்டிவ் டிஸ்ட்ரிக். ஸோ இதுதான் வந்து ஆல்ரெடி குரூப் ஃபோர் ஜாப்பில் இருக்கிறவங்க. அவங்க வந்து ஏற்கனவே குரூப் ஃபோர் பாஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க வந்து சொந்த மாவட்டம் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்காது, வேறு ஊரில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களும் வந்து ட்ரை பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ட்ரை பண்ணுவாங்க, கிடைக்காது சரிங்களா. அப்போ ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போராடி பார்த்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்காத பட்சத்தில் நம்ம இன்னொரு குரூப் ஃபோர் எழுதி நம்மளுடைய சொந்த மாவட்டம் கிடச்சின்னா நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து எழுதியிருப்பாங்க சரிங்களா. அவங்க எழுதும் பட்சத்தில் நல்ல மார்க் எடுத்தாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க வந்து நினச்ச மாதிரி சொந்த மாவட்டத்துக்கு போயிடுவாங்க. நல்ல மார்க் எடுக்கலை அப்படின்னா ஸோ என்ன வேலையில் இருந்தாங்களோ அதே வேலையில் இருந்துக்கிறாங்க, கவுன்சிலிங் வந்து வரமாட்டாங்க. இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் டு பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது அவங்க ஏற்கனவே முன்னாடி இருந்த குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணி மார்க் வந்து கம்மியான மார்க்காக வந்து எடுத்திருப்பாங்க, பார்டர் மார்க்காக எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போதைக்கு கவுன்சிலிங்கில் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்து ஜாப்பில் வந்து இப்போ இருப்பாங்க சரிங்களா. அவங்களுக்கு வந்து நல்லா டாப் 10 டிபார்ட்மெண்ட்டில் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசை இருக்கும். ஸோ அதனால் அவங்க அந்த எக்ஸாம் வந்து எழுதியிருப்பாங்க. இந்த எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுத்தாங்கன்னா அவங்க நினச்சது மாதிரி நல்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க. நல்ல மார்க் எடுக்கலை ஸோ இப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த லாஸ்ட்டாக இருந்த லோ லெவல் டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா அவங்களும் கவுன்சிலிங்க்கு வரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய ரீசன் வந்து கவுன்சிலிங்க்கு வராதுக்கு வந்து இருக்குது. இந்த எல்லா ரீசன்லேயும் உள்ளவங்க கவுன்சிலிங்க்கு வந்து வரமாட்டாங்க. அந்த மாதிரி கவுன்சிலிங்க்கு வராமல் இருக்க பார்டர் மார்க் எடுத்தவங்க எல்லாருக்குமே வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ போன 2019 குரூப் ஃபோர் வந்து நடந்தது, 2020 கவுன்சிலிங் வந்து நடந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் வந்து ஆப்ஷன் வந்து ஆனாங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் மட்டும் 400 பேர் வந்து ஆப்ஷன் ஆனாங்க. அதே போல் டைப்பிஸ்டில் ஸ்டெனோடைப்பிஸ்ட்லேயும் அந்தந்த ரேஷியோவில் வந்து ஆப்ஷன் ஆனாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக 35-40 பேர் வந்து ஆப்ஷன் வந்து ஆனாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2023 இப்போ கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ இதுலேயும் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு நமக்கு ஆப்சன்டேஸ் வந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஏன் அப்படின்னா இந்த ரீசன்ஸு தான், எல்லாமே காரணம் வந்து இந்த ரீசன்ஸ் தான். இந்த ரீசன்னால் தான் அவங்க வந்து ஆப்சன்ட் வந்து ஆகுறாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இவங்கள்லாம் வந்து ஆப்சன்ட் ஆக ஆக பார்டரில் மார்க் எடுத்தவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிவி அப்லோடு பண்ணாதவங்கள்லாம் வந்து இன்னும் வந்து 2 தான் இருக்குது, அப்லோட் பண்ணிடுங்க. இவங்க பார்டர் மார்க் எடுத்தவங்களுக்கு வாய்ப்பு வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. நன்றி, வணக்கம்.